நான் சொல்லல போகும்போது சிங்கம் சூர்யா மாதிரி எப்படி ஜம்முன்னு போனாரு, இப்ப வரும்போது பாரு காய்கறி கூடையோட கம்முன்னு போறாரு. இனிமே தெரியும் கான்ஸ்டபிள் வலனா என்னன்னு. நம்ம மச்சான் வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், சாப்பிடுவோம் இல்லையா? சிப்ஸ் வச்சிருக்கேன்ல, சாப்பிடுறேன். என்ன மச்சான் சிப்ஸ் வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துற? ஏன் வீட்டுல அம்மா ஆம்லெட் போட சொல்றேன், சாப்பிடுறியா? சரகு சேர்த்து குடுற. டேய் மச்சி, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுரா. டப்பாரா போலீஸாமே, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போல இருக்கு. ஏ கன்லாம் வச்சிருப்பான் போல இருக்குடா, பார்த்தாலே பயமா இருக்குல்ல. யாருக்காச்சும் கதவு தட்டுறது கேக்குதாடா? கேக்குதாடா? கேக்கலையே. என் பையன் இங்கதானே இருக்கான், சார்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பெருசா பெல்லாம் தம்பிக்கு என்ன வேணும் கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போக். வாங்கிட்டு போ. காசு கொடு. டேய் காசு கேக்குறாண்டா. டேய் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளு, எதை எங்க வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. டேய் அந்த பிச்சைக்கார கூட கெஜ்ஜி தாண்டா கேட்பான், ஆனா நீ தான் அதிகாரமா கேக்குற. உங்க ரெண்டு பேருக்கும் அதாண்ட வித்தியாசம். ஏண்டா அப்ப செத்து ஓசியில வேலைக்கு சேர்ந்த நீ என் பையனை கிண்டல் பண்றியா? போடா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டுட்டு வா. போடாங்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மேகா. இப்போ நான் ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர், என்னால் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்க முடியும். உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்ற? நீ என்னை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பேன்.